தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சி வி வேலுப்பிள்ளையின் எல்லைப்புறம் எழுதி வாசிப்பவர் மு நித்தியானந்தன் ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருந்த சிவி வேலுப்பிள்ளையினுடைய தமிழ் எழுத்தின் வளத்திற்கு தினகரன் பத்திரிகை வார்த்தது கா கைலாசபதி அவர்கள் தினகரன் பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் மலைநாட்டு தமிழ் மக்கள் தலைவர்கள் என்ற தலைப்பிலும் மலைநாட்டு தமிழ் மக்களின் உரிமை போர் தளபதிகள் என்ற தலைப்பிலும் சிவி எழுதிய அரசியல் கட்டுரைகள் ஈழத் தமிழ் இலக்கியத்தின் அரசியல் எழுத்தில் தனி முக்கியத்திற்குரியவை மலையகத்தின் நாவல் இலக்கியத்தில் சிவியின் இடம் தனி சிறப்பிற்கும் தனி அத்தியாயத்திற்கும் உரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தினகரன் பத்திரிகையில் தொடர்கதையாக வெளியான வாழ்வற்ற வாழ்வு என்ற நாவல் சிவி ஆங்கிலத்தில் எழுதிய லைஃப்லெஸ் லைஃப் என்ற நாவலின் மொழிபெயர்ப்பாகும் இதனை போ கிருஷ்ணசாமி மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கில மூலநூல் கைப்பிரதியாகவே இருந்திருக்க வேண்டும் அந்த நூல் அச்சிடப்பட்டது என்று கூறுவதற்கில்லை சாரல் நாடன் அவர்கள் வாழ்வற்ற வாழ்வு என்ற தமிழ் நாவலை தனது சாரல் வெளியீட்டகத்தின் வாயிலாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் வெளியிட்டார் சாரல் நாடன் மலைய இலக்கியத்திற்கு வழங்கிய பெருங்கொடையாகவே அதனை நோக்க வேண்டும் அல்லாது போனால் கிட்டத்தட்ட அந்த நாவலை நாம் இழந்து போகவிருந்தோம் என்றுதான் கூற வேண்டும் எல்லைப்புறம் என்ற நாவலும் தினகரன் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடராக வெளிவந்தது போடலேண்ட் என்ற சிவி ஆங்கிலத்தில் எழுதியிருந்த நாவலை போ கிருஷ்ணசாமி தமிழிலே மொழிபெயர்த்திருந்தார் இந்த ஆங்கில மூல பிரதியும் அச்சில் வெளிவந்ததாக தெரியவில்லை இதே ஆண்டில் சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் எழுதிய வீடற்றவன் என்ற நாவல் வீரகேசரி பத்திரிகையில் தொடராக வெளியானது இந்த நாவலை சிவி தானே தமிழில் எழுதியிருந்தார் பல வருடங்களுக்கு முன் வீரகேசரியில் முதல் முதலாய் நான் தமிழில் எழுதிய குறு என்று இந்த நூலின் தமிழக பதிப்பின் முன்னுரையில் சிவி குறிப்பிடுகிறார் இந்த நாவலை நான் எனது வைகரை வெளியீட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிட்டேன் தமிழகத்தில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலுமாக இந்நூலை இரண்டு முறை மறுபதிப்புகளை கொண்டு வந்தது தினகரனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடர்கதையாக வெளியான பார்வதி என்ற நாவலை சி வி தமிழிலேயே எழுதியிருந்தார் அந்த நாவல் இன்னும் நூல் வடிவம் பெறவில்லை வீரகேசரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடராக வெளிவந்த இனி படமாட்டேன் என்ற நாவல் மதுரை மீனாட்சி புத்தக நிலையத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளியிடப்பட்டது இந்த ஐந்து நாவல்களை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் சிவி எழுதிய காதல் சித்திரம் என்ற நவீனத்தை கொழும்பு கலைப்பிரசுராலயம் வெளியிட்டது என்ற தகவலை சாரல் நாடன் தருகிறார் அந்த நூல் வெளியான தகவலை சாரல் நாடன் இலங்கை தேசிய சுவடி திணைக்களத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியான நூல்களின் அட்டவணையிலிருந்து பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அந்த நூலை அவர் பார்த்ததில்லை என்றே அனுமானிக்க தோன்றுகிறது அந்த நூல் அவரது வாசிப்பிற்கு கிடைத்திருந்தால் அந்த நூலின் உள்ளடக்கத்தை பற்றி அவர் கட்டாயம் எழுதியிருப்பார் அந்த நூல் எங்கும் கிடைக்கிறதா என்றும் தெரியவில்லை வீடற்றவன் என்ற நாவலே தான் முதல் முதல் தமிழில் எழுதிய நாவல் என்று சிவி கூறுவதிலிருந்து காதல் சித்திரம் என்ற நவீனம் அவர் ஆங்கிலத்தில் எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அனுமானிக்க முடிகிறது கலைவொழி முத்தையா பிள்ளை நினைவுக் குழுவின் வெளியீடாக பிரசுரம் பெறும் எல்லைப்புறம் என்ற நாவலுக்கு தமிழகத்தின் பிரபல நாவலாசிரியர் அகிலன் அவர்களிடமிருந்து சிவி முன்னுரை பெற்றிருக்கிறார் எந்த ஆண்டில் இந்த முன்னுரை அவரிடமிருந்து பெறப்பட்டது என்று தெரியவில்லை அகிலனின் முன்னுரை இந்த நூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது எல்லைப்புறம் என்ற விவகாரம் அரசியலிலும் சமூக வாழ்வியலிலும் இனங்களுக்கிடையிலும் பெரும் பிரச்சனைகளை உருவாக்க வல்லது உருவாக்கியுள்ளது இரண்டு தேச மக்கள் அல்லது இரண்டு இனங்கள் அயல் அயலில் எல்லையில் வாழும்போது எல்லைப்புறத்திற்கே உரிய மோதல்கள் இணக்கங்கள் வரலாற்று உணர்வுகள் தொடர்புகள் தொடர்பின்மைகள் முரண்பாடுகள் பகமைகள் உருவாகின்றன ஒரு புறம் எல்லைப்புறம் என்பது தெளிவற்றதாக நிறுத்திட்டமாக வரையறுக்க இயலாததாகவும் காணப்படுதுண்டு செயற்கையாக உருவைக்கப்பட்ட எல்லைகளின் உணர்ச்சி எழுச்சிகளின் மிச்ச மீதமாகவும் இது செயற்படக்கூடும் இலங்கையின் மத்திய மலைநாட்டில் தமிழ் தோட்டத் தொழிலாளர்களை உள்ளடக்கிய பெருந்தோட்டங்களும் சிங்கள விவசாயிகளை கொண்ட கிராமப்புறங்களும் எல்லைப்புறங்களில் அமைந்திருந்தன இவர்கள் கிராமம் நகரம் ஆகியவற்றிற்கு வெகு தூரத்தில் லயங்களில் ஒதுக்கப்பட்டு வாழ்கிறார்கள் இலையின் கருமை நிறைந்த சூழ்நிலையிலே கவாத்து கொழுந்தெடுப்பு ஆகிய அன்றாட செயல்களையே வாழ்வாக கொண்ட இவர்கள் தோட்டத்துக்கு வெளியே உள்ள உலகத்துடன் தொடர்பை இழந்து விடுகிறார்கள் கிராமத்திலும் நகரத்திலும் வாழும் இவர்களது அயலார்களை கூட அவர்கள் நெருங்க முடியாதென வர்ணிக்கிறார் ஆசிரியர் என்று சிவி எழுதிய போன் டு லேபர் பற்றிய விமர்சன குறிப்பில் சிவியை பற்றி எழுதுகிறார் போ கிருஷ்ணசாமி எல்லைப்புறங்களில் வாழும் இரண்டு சமூகங்களுக்கும் இடையே ஊடாட்டமின்மையை சிவி சிவி தனது படைப்புகளில் வலியுறுத்துகிறார் பட்டின நகரத் தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆகியோரின் சுபீட்சத்திற்கு முன்னேற்றகரமான சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றி நடைமுறைப்படுத்தி வரும் அரசு தோட்ட தொழிலாளர்களை இவற்றினின்றும் ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது அவர்களுக்கும் இந்த உரிமையை அரசு வழங்க வேண்டும் என்று அட்டன் டன்பார் மைதானத்தில் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிவி உரையாற்றுகையில் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார் காணி அமைச்சர் ஹெக்டர் கொபேக்கடுவ தோட்ட கைத்தொழில் அமைச்சர் டாக்டர் கொல்விநாடு சில்வா ஆகிய அமைச்சர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பொறுப்பாளராக சிவி அவர்கள் முன்வைத்த கோரிக்கை இது தோட்டங்களுக்கும் சிங்கள கிராமங்களுக்கும் இடையேயான எல்லைப்புறங்களில் வாழும் இரு சமூகத்தவரிடையே நிலவும் உறவில் பகைமையே மேலோங்கி நின்றிருக்கிறது மத்திய மலைநாட்டின் கோப்பு யுகத்திலிருந்து இந்த பகைமையின் ஊற்றைக் காணலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் மாத்தலை மாவட்டத்தில் கோப்பி தோட்டங்களின் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திய போது தோட்டத் தோட்டத்துறைமாரின் பங்களாக்களுக்கு காவல் நின்று கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தோட்டத் தொழிலாளர்கள் போராடியுள்ளனர் கோப்பி காலத்தின் போது கோப்பி தோட்டங்களில் கடுமையாக உழைத்து சம்பாதித்த கொஞ்ச பணத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவிற்கு திரும்பிச் செல்லும் வழியில் அவர்கள் சிங்கள வழிப்பறி கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு அவர்களின் பணம் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது அவிசாவலை இரத்த பாதை என்பது ஆபத்து நிறைந்த பாதையாக இருந்திருக்கிறது ஹப்புத்தலை ரக்வான பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்தியாவிற்கு திரும்பி செல்லும் வழியில் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டளவில் கொக்கோ தோட்டம் ஒன்றில் வேலை பார்த்த தமிழ் தொழிலாளி எல்லைப்புற கிராமத்தில் இருந்த சிங்கள ஆராய்ச்சி ஒருவரால் தாக்கப்பட்டு தான் காதில் அணிந்திருந்த தோடும் திருடப்பட்டதாக தோட்டத்துறையிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார் ஆனால் அந்த ஆராய்ச்சியோ சம்பந்தப்பட்ட கூலி குடித்துவிட்டு மற்றொரு சிங்கள கிராமவாசியுடன் ஒரு மான்குட்டி பற்றிய சச்சரவில் ஈடுபட்டதாகவும் அந்த நபர்தான் இவரது தோட்டினை எடுத்துக்கொண்டு விட்டதாகவும் பதில் கூறியிருக்கிறார் தோட்டத் தொழிலாளர்கள் அருந்துவதற்காக தோட்டங்களின் எல்லையில் அமைந்திருக்கும் சிங்கள போய் வருவது வாடிக்கை தெளிவத்தை ஜோசப்பின் சிறுகதைகளில் இப்படி நாட்டுக்கு போய் குடித்துவிட்டு வரும் தமிழ் கதாபாத்திரங்களை காண முடியும் கோப்பு யுகத்தில் கோப்பை தோட்டங்களிலிருந்து நாட்டு சிங்களவர்கள் கோப்பியை திருடிச் செல்வது பற்றிய சம்பவங்கள் நிறைய நடந்துள்ளன இரவு நேரங்களில் கோப்பி தோட்டங்களுக்கு நுழையும் நபர்களை கண்டவுடன் சுட்டுக்கொள்வதற்கான லைசன்ஸையும் சில துறைமார் பெற்றிருந்தனர் உவா மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி தோட்டங்களுக்கும் கிராமப்பகுதிக்கும் இடையில் நடைபெற்ற மோதலின் குரூரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் தோட்டத் தொழிலாளர்கள் நாடக மேடையேற்றத்திற்கு பிரதான பாதையை ஒட்டி மேடையை அமைத்திருக்கிறார்கள் பார்வையாளர்கள் பாதையில் நிறையவே குழும ஆரம்பித்து விட்டார்கள் கூட்டத்தின் மத்தியில் நின்று கொண்டிருந்த ஒரு சிங்கள பையனை தரையில் உட்காருமாறு அல்லது கூட்டத்திலிருந்து வெளியேறுமாறு தமிழ் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அப்பையன் பொதுவான பாதை ஒன்றில் நின்று கொண்டிருப்பதற்கு தனக்கு உரிமை உண்டு என்று கூறி மேடை அமைப்பாளர்கள் கேட்பதற்கு அவன் சம்மதிக்கவில்லை வாக்குவாதம் முற்றிய நிலையில் அந்த சிங்கள பையன் திடீரென கத்தியை உருவியெடுத்து ஒரு தமிழ் தொழிலாளியை அந்த இடத்திலேயே குத்தி கொண்டு விட்டான் கேகாலை மாவட்டத்தில் நானூறு தோட்டத் தொழிலாளர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட போது வெடித்தெழுந்த உருளவள்ளி போராட்டத்தில் சேனநாயக்க உருளவள்ளி தோட்ட தொழிலாளர்களுக்கும் அயலில் வாழும் சிங்கள கிராமவாசிகளுக்கும் இடையே நிலவி வரும் பரஸ்பர நல்லுறவை குலைத்து இரு சாராரையும் இரு வேறுபட்ட குழுமங்களாக பிரித்து தலைமுறை தலைமுறையாக இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக உழைத்து வரும் இந்திய தொழிலாளர்களை தோட்டத் தொழிலாளர்களாகவே தனிமைப்படுத்தி அவர்களுக்கு வேலை இருந்தால் ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்திற்கு அனுப்பி கொண்டு அல்லது இந்தியாவிற்கு நாடு கடத்தி அல்லது கடலுக்குள் தள்ளிவிடலாம் என்பதே அவரது நோக்கமாக இருக்கிறது என்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்த எஸ் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பெருந்தோட்டங்களில் சிங்கள தமிழ் சமூகங்களுக்கு உறவுகள் குறித்து எரிக் மேயர் எழுதியுள்ள ஆய்வுக் கட்டுரையில் இத்தகைய விரிவான தகவல்களை தருகிறார் மலையகத்தின் எல்லைப்புறங்களில் அயலயலில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களும் வாழும் பகுதிகளில் நடக்கும் இன மோதல்களின் கொண்ட நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரியில் கொள்ளையில் நடைபெற்ற போராட்டம் முக்கியமானது இலங்கை பா நாடாளுமன்றத்தில் நாடற்றவர்களுக்கான பிரஜா உரிமை வழங்குதல் பற்றிய மசோதா சமர்ப்பிக்கப்பட சில நாட்களை இருந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஏழில் தலவாக்கொல்லையில் ஆரம்பித்த போராட்டம் தொடர்ந்து பத்து நாட்கள் நீடித்து மலையகத்தை உலுக்கியது தளவாக்கொல்லையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தைப்பூசத்தன்று தேர் திருவிழா விமர்சையாக நடந்து கொண்டிருந்த வேளையில் சிங்களக் கடையில் கடன் வைத்திருந்த தமிழர் ஒருவரை கடன் பாக்கிக்காக கடைக்குள் இழுத்து தாக்கிய போது பார்த்து கொண்டிருந்த தமிழ் இளைஞர்கள் சிங்கள கடைக்குள் நுழைந்து தாக்கப்பட்டவரை மீட்டெடுத்தனர் இதையடுத்து சிங்கள காடையர்கள் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்திய தாக்குதலில் காயமூட்ட இரண்டு தமிழ் இளைஞர்கள் தளவாக்கொல்லையிலிருந்து ஐந்து மைல் தொலைவில் இருந்த லிண்டுல பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தாக்குதலுக்குள்ளான இளைஞர்களை மருத்துவமனையில் பார்வையிட சென்ற பெரியசாமி சந்திரசேகரன் வழியில் சிங்கள காடையர்களால் தாக்கப்பட்டார் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தளவாக்கொள்ளை போர்க்கோளம் பூண்டது தளவாக்கொல்லையில் இருந்த சிங்களக் கடைகள் நொறுக்கப்பட்டன சிங்களவர்கள் பௌத்த விகாரங்களில் தஞ்சம் பூந்தனர் தளவாக்கொள்ளையை சூழ்ந்த அக்கரப்பத்தன லிண்டுல ஹட்டன் புகவந்தலாவ வட்டகோடா என்று குறைந்தது ஆறு நகர்களிலும் கிராமப் பகுதிகளிலும் வன்முறை வெடித்தது பொகோந்தலாவை பாதுகாப்பு படையினர் வந்தடையாமல் தடுப்பதற்காக தொழிலாளர்கள் மலை உச்சியிலிருந்து பெரும் பாராங்கற்களை உருட்டிவிட்டு பாதைகளை மறைத்தும் பெரும் மரங்களை வெட்டி வீழ்த்தி இராணுவ வாகனங்களின் போக்குவரத்தை தடுத்தும் தாக்குதலுக்கு முகம் கொடுத்தனர் ஒரு போலீஸ்காரன் கொல்லப்பட்டு விட்டதாகவும் கதை பரவியது பிப்ரவரி முதலாம் திகதி பொகோந்தலாவை போலீஸ் நிலையத்தை இரண்டாயிரம் தோட்ட தொழிலாளர்கள் சூழ்ந்து கொண்டனர் போலீஸ் நிலையத்தில் இருநூறுக்கும் அதிகமான சிங்களவர்கள் தஞ்சம் பூந்திருந்தனர் தொழிலாளர்களின் கூட்டத்தை கலைக்க போலீசார் துப்பாக்கி வெடித்து எச்சரிக்கை விடுக்க நேர்ந்தது ஹெட்டனுக்கு வெளியில் காமினி புறத்தில் கத்தைகள் வெடிகுண்டுகள் சகிதம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது ஹெட்டன் நகருக்கு செல்லும் தண்ணீர் குழாய்கள் சேதப்படுத்தப்பட்டன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஹெட்டன் அலுவலகம் தாக்கப்பட்டது முன்னொருபோதும் நடந்திராத இந்த அர்த்தமற்ற வன்முறையில் கவலை தரும் அம்சம் என்னவெனில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வகையில் தமிழர்கள் தாக்குதல் நடத்தியமைத்தார் ஏதோ பிறப்பிக்கப்படாத ஆணைக்கு கட்டுப்படுவது போல தமிழ் தோட்டத் தொழிலாளர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் ஒரு கொடி அசைக்கப்பட்டதும் ஒரு மெல்லிய விசில் ஒளி எழுந்ததும் தேயிலை புதர்களிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு தலைகள் உயர்ந்தன தமிழ் தோட்டத் தொழிலாளர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள மிக துல்லியமான திட்டத்தோடு தயாராக இருந்தார்கள் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது என்று தி ஐலண்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டது தமிழர்கள் எப்போதுமே வன்முறை தாக்குதலுக்கு உள்ளாவதே வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது நூரெலியா மாவட்டத்தில் அண்மையில் நிகழ்ந்த சம்பவங்கள் தோட்ட தொழிலாளர்கள் குட்ட குட்ட குழிந்து போகும் காலம் மலையேறி போய்விட்டது என்பதை காட்டுகின்றன தங்களை தற்காத்து கொண்டு தங்களின் சுயமரியாதையை பாதுகாத்து கொள்ள அவர்கள் தயாராகிவிட்டனர் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரை தொண்டமான் தெரிவித்தார் தொண்டமானின் தலையீட்டின் பின்னரே பிப்ரவரி பதினோராம் தேதி நிலைமை இயல்பு நிலைமைக்கு திரும்பியது தொழிற்சங்க போராட்டங்கள் தீவிரமாக மாதக்கணக்கில் நடைபெற்றுள்ளன பெருந்தோட்டங்களில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டங்கள் வெற்றிகரமாகவே நடந்து முடிந்துள்ளன ஆனால் இன வன்முறை தாக்குதலை தீரத்தோடு எதிர்கொண்ட தமிழ் தொழிலாளர்களின் வீரம் செறிந்த போராட்டம் இது என்பதில் எந்த ஐயமும் இல்லை சிங்களவர்கள் பெரும்பான்மையினராகவும் எல்லைப்புறத்தே தமிழ் தொழிலாளர்கள் குறைந்த எண்ணிக்கையில் வாழும் இடங்களில் இன வன்முறைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன கேகாலை ரத்னபுரி மாவட்டங்களில் மிக அண்மைக்காலம் வரை தோட்டத் தொழிலாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடப்பதும் தொழிலாளர்கள் காடையர்களுக்கு அஞ்சி காடுகளுக்குள் ஒழிந்து ஓடும் நிலைமையும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு நாடாளுமன்ற தமிழ் பிரதிநிதிகள் கோரிக்கை முன்வைப்பதும் வாடிக்கையாகிவிட்டன பூண்டுலோயாவில் வட்டக்கொடை மடக்கும்பர மேற்பிரிவை சேர்ந்த தேயிலை தோற்றத்தில் பிறந்த சி வி பின்னைய காலத்தை சிங்கள கிராமத்திலேயே தன் மனைவி மகளுடன் அமைதியாக வாழ்ந்திருந்தார் அழகிய கிராமிய சூழலில் நேர்த்தியாக அமைந்திருந்த அந்த வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன் எல்லைப்புறம் என்ற இந்த நாவலில் சிங்கள கிராமத்திற்கும் தோட்ட குடியிருப்புகளுக்கும் இடையிலான எல்லைப்புறங்கள் நெகிழ்ந்து கொடுக்கக்கூடியவாகவும் இரண்டு குடும்பங்களும் ஆளுக்கால் உதவியும் சமூக தொடர்புகள் கொண்டு இணைந்து வாழும் சூழலை கொண்டதாயும் அமைய வேண்டும் என்பது அடிநாதமாக இளையோடுகிறது இந்த நாவலில் உழவும் சிங்கள தமிழ் கதாபாத்திரங்கள் சமூகத்தின் உயர்மட்டத்தினரை பிரதிபலிப்பனவாகவே உள்ளன முக்கிய சிங்கள கதாபாத்திரமான அமரதாச கண்டிய வளவுக்காரர் வளலுவ என சிங்களத்தில் அறியப்படும் இந்த வாசஸ்தலங்கள் முதலியார் போன்ற சிங்கள சமூகத்தின் கட்டமைப்பில் உயர்மட்ட அந்தஸ்து வைக்கும் உடமையாளர்களின் செழிப்பான வாழ்விடங்களாகும் வளவு என்ற தமிழ் சொல்லிலிருந்து சிங்களத்தில் வளலுவ என்ற பத வழக்கிற்கு வந்ததென்றும் நகரத்தார் எனப்படும் நாட்டுக்கோட்டை செட்டிமாரின் வழக்கத்திலிருந்து பெறப்பட்டதென்றும் கூறப்படுகிறது விசாலமான மண்டபங்களையும் அறைகளையும் அழகிய வேலைப்பாடுகளையும் தனித்துவமான கட்டடக் கலையையும் கொண்டு இவை காணப்படுகின்றன அமரதாச தான் பிறந்த வளவை நினைத்து பார்க்கிறான் சிவியின் விவரிப்பு இது தான் பிறந்த வீடு அவனுடைய இதயத்தோடு ஒட்டி கொண்டிருந்தது அது உயிருள்ள ஒரு வஸ்து ஓடு போடப்பட்ட சதுரமான கட்டடம் கீழே நகர்ந்து போகும் ஆற்றை பார்த்தபடி அடர்ந்த மடங்களுக்கு மத்தியில் அது அமைந்திருந்தது நீல நிற சுவர் வீட்டைச் சுற்றி அடர்ந்த பூஞ்செடிகள் வீட்டு முகப்பின் வலது புறத்தில் பெரிய நாகமரம் அதில் ஓர் ஊஞ்சல் தந்தை கால் கால்கழுவதற்கு மரத்தடியில் போடப்பட்ட ஒரு பெரும் வட்டக்கல் ஒவ்வொரு நாள் மாலையிலும் தந்தை கால்களை அதில் தேய்த்து கழுவுவார் பின் முகத்தை கழுவிக்கொண்டு வீட்டின் முதல் கட்டில் இடதுபுறத்தில் உள்ள பூசையறைக்கு போய்விடுவார் அந்த நேரத்தில் வீட்டில் வெறும் அமைதி கீழே ஊர்ந்து செல்லும் ஆற்றின் பெருமூச்சு மட்டுமே கேட்கும் இதனைத் தொடர்ந்து அந்த வளவு வீட்டை விவரித்து சொல்வதில் அந்த கிராமத்தின் அதிகார மையமாக அந்த வளவு எப்படி மதிக்கப்படுகிறது என்பதை ஒரு கண்டி சிங்கள கிராமத்தின் வாழ்வியலை தமிழில் நேரடியாக சித்தரித்த எழுத்தாளன் சிவிக்கு நிகராக வேறு யாரும் இல்லை அமரதாச என்ற கண்டிய வளவுக்காரர் முப்பது வயதுக்காரர் இந்தியாவிற்கு சென்று ஆயுர்வேத வைத்திய முறையை கற்று இலங்கைக்கு திரும்பி மலைநாட்டில் தனது வைத்தியசாலையை ஆரம்பித்து மூன்று ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் கலையில் ஈடுபாடு கொண்ட அவர் இந்தியாவில் சாந்தினிகேதனுடன் தொடர்பு கொண்டவராய் அங்கும் அறியப்பட்டவராக இருக்கிறார் அவருடைய வைத்தியசாலைக்கு நேர் எதிரே வாழும் சுந்தரியின் மீது தாபம் கொண்டவராகவும் திகழ்கிறார் ஊரில் தனது வளவிற்கு அறையில் வசிக்கும் திருமதி திலகரட்னவிற்கு அவன் வசித்த கிராமத்தில் அவளுக்குத்தான் முதன் முதலில் வைத்தியம் செய்யப் போகிறான் அமரதாச அதனை தனது அண்ணி சுவர்ணாவிடம் கூறுகிறான் அவளை போய் பார்த்து மறந்து கொடுக்கப் போகிறேன் என்று கூறுகிறான் சுவர்ணா கூறுகிறாள் நம்முடைய பந்துக்கள் உறவினர்கள் நம்முடைய வீட்டுக்குத்தான் வருவது வழக்கம் ஏதாவது முக்கிய காரியம் இருந்தால் மட்டும் நம் போது வழக்கம் தெரியாதது போல் கேட்கிறாயே அவளை பார்ப்பதாக சொல்லிவிட்டேன் அதற்கு படி கட்டுவாள் எவ்வளோ கட்டுவாள் மாத்தியா ஏழு ஐம்பது மாத்தியா இது என்ன அவளிடமிருந்து எப்படி பணம் வாங்க முடியும் நம் மானமே போய்விடுமே இது வளவுக்காரர்கள் ஊருடன் கொண்டுள்ள உறவு சார்ந்தது சிங்கள மக்களின் வாழ்வியலின் வேரோடி நிற்கும் நாட்டுப் பாடல்களை நுட்பமாக ரசிக்கும் கவி உள்ளம் சிவிக்கு வாய்த்திருப்பதை எல்லைப்புறம் நாவல் வெளிப்படுத்துகிறது கிராமத்தில் தனது வளவுக்குச் செல்லும் அமரதாச வயது போய் சுருண்டு மடங்கிய உருவத்துடன் தன்னை காண வந்த கிரா என்பவரை பார்த்து உங்கள் பாட்டுகளில் எனக்கு மெத்த பிரியம் இந்த கிரவு இங்கே தங்கி பழைய பாட்டுகளில் இரண்டொன்று பாட வேண்டும் என்கிறான் கிரா மாட்டு வண்டிக்காரனின் பாடலை பாடும் இடம் இந்த நாவலின் அற்புதமான தருணங்களில் ஒன்று சிவி எழுதுகிறார் பயங்கர உணர்ச்சி கலக்கிற அந்த நிசப்த வேளையில் இருளின் எல்லைப்புறத்தில் கிரா பாடுவதற்காக கனைத்து கொண்டு அறுவடை கால பாட்டின் அடிகளை பாடினான் முதிர்ந்த வயதினின் தொனி ஆழ்ந்து முறுக்கப்பட்ட சப்தம் குகைக்குள்ளிருந்து சக்திகளை கொண்டு வரும் வெள்ளப்பெருக்கு போன்ற குமுறும் நாதம் இருட்டை தொலைத்து கொண்டு ஆற்றுக்கு ஓடுவது போல் இருந்தது ஹிரா சத்தத்தையும் அதன் ராகத்தையும் மாற்றினான் குரல் மனிதர் மிருகத்தோடு பேசும் பிறப்பின் முதற் அதில் வலியும் கோபமும் குதித்துக்கொண்டு கொண்டு வளாந்தரத்தில் காணாமல் போன பிராணியின் அபயக்குரல் குரல் போல் விம்மி விரிந்து ரீங்காரம் செய்து கொண்டு அந்த நள்ளிரவில் எழுந்தது அந்த பாட்டு வண்டிக்காரன் தன் தோழனாகிய காளை மாட்டுக்கு பாடும் பாட்டு ஹப்புத்தலை மலைப்பிரதேசத்தைக் கண்டவுடன் அவன் பாடும் பாட்டு கிரா பாடுவதாக செய்தி குறிக்கும் சிங்கள நாட்டு பாடல் தண்டலே தென்ன தெப்போல தக்கனவா என்று தொடரும் பிரபலிய வண்டிக்காரன் பாடல் என்று உறுதியாக கூற முடிகிறது சிங்கள கவிதை இலக்கியத்தின் மூல ஊட்டாக கரத்தை மாட்டு வண்டிக்காரன் பாடல்கள் அமைந்திருப்பதாக சிங்கள இலக்கிய விமர்சகர்கள் கூறுகின்றனர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலங்களில் மாட்டு வண்டிலே ஒரே ஒரு போக்குவரத்து சாதனமாக திகழ்ந்த காலத்தில் கிராமிய விவசாயிகள் இசைத்த நாட்டு பாடல் இது இரவின் அமைதியை குலைத்து இரவு பயணத்தில் தானும் அசந்து தூங்கிவிடாமல் உரத்த குரலில் துக்கத்தை பாடலில் தோய்த்து இசைக்கிறான் அந்த விவசாயி பாரம் சுமந்து ஹப்புத்தலை மலையேற்றத்தில் ஏறும்போது தனது வண்டி காளைகளுக்காக மனமிறங்கி பாடுகிறான் கட்டுக்கள குளக்கட்டில் தன் காளைகளை ஓய்வெடுக்க விடாமல் ஊட்டி கொண்டு வந்து விட்டேனே என்று துயர் சுமை சுமக்கும் காளைகள் மீது பரிவிறக்கம் காட்டும் விவசாயியின் ஈர நெஞ்சம் பாடலில் கசைகிறது வயது போய் வண்டி இருக்க முடியாத காலம் வரும்போது உன்னை ஒருபோதும் கசாப்பு கடைக்காரனுக்கு பழியிட மாட்டேன் என்று உனக்கு நான் உறுதி தருகிறேன் என்றெல்லாம் அவன் பாடல் இசைக்கிறான் எவ்வளவு தூரம் சிங்கள நாட்டார் பாடலில் திளைத்திருந்தால் சிவி இந்த பாடலை தனது நாவலில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் சிவி எழுதுகிறார் பாவம் செய்த மாடே என்ற அடிகளை கிரா பாடும்போது அமரதாசவின் நிலை குலைந்து விட்டது தலையனையை பிடித்து முகத்தை அழுத்திக் கொண்டார் அவனுடைய உடல் நடுங்கியது அவனால் வாய் திறந்து பேசவோ அழவோ முடியவில்லை திணறிக்கொண்டு கொண்டு நிறைந்த வண்டி எழுக்கும் மாடு தசை மாமிசம் விம்ம எப்படி அதன் இருதயம் துக்கத்தால் ஊமையாகிறதோ அந்த நிலையில் அமரதாச கஷ்டப்பட்டான் சொல்ல முடியாத பச்சாதாபத்தோடு மெனிக்கே அவனை தொட்டு அசைக்கக்கூட பதறினாள் மாத்தியா அந்த பாட்டை நிறுத்திவிட்டு போய் படுத்துக்கொள் மெனிக்கே அமரதாசாவின் இளமை நினைவுகளை தட்டி எழுப்பும் துயரில் ஆழ்த்தும் இந்த சோக வரிகளின் இனிமையில் சிவி தோய்ந்து போயிருக்கிறான் மலையகத்தின் நாட்டுப்பாடல்களை தொகுத்து முதன் முதல் இப்பாடல்களின் சேகரத்திற்கு முன்னோடியாக சிவி திகழ்ந்ததில் வியப்படைய எதுவும் இல்லை தோட்டங்களின் எல்லையில் கிராமங்களும் கிராமங்களின் எல்லையில் தோட்டங்களும் என்று எல்லைப்புறம் மாயத் தோட்டம் காட்டும் சூழலில் வளவுக்காரரான அமரதாச சிங்கள கிராமத்தின் மேல்தட்டு வர்க்கத்தின் பிரதிநிதியாகவும் தோட்டத் தொழிற்சங்க தலைவரான ராஜன் தோட்ட தொழிலாளர்களின் பிரதிநிதியாகவும் இந்த நாவலில் வருகிறார்கள் எல்லைப்புறத்தில் வாழும் விவசாயிகளும் தோட்டங்களில் வாழும் தொழிலாளர்களும் பரஸ்பரம் நல்லுறவு கொண்டு வாழ விளையும் நோக்கம் நாவலில் நன்கு விதைக்கப்படுகிறது ஆனால் சிங்கள கிராமங்களின் எல்லைப்புறத்தில் காணப்படும் தமிழ் குடியிருப்புகளின் மீது இன வன்முறை தாக்குதல்கள் நிகழ்வதும் அச்சத்தில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் இன்று இயல்பாகிவிட்டது காலி மாத்தரை கழுத்துறை குருணாகல முன்றாகல ஆகிய எல்லைப்புறங்களில் வாழும் தமிழ் மக்களின் இன அடையாளமே மாற்றமிட்டு வருகிறது திரியும் தீபமும் ஒன்று சேரும் எல்லைப்புறத்தலை என்று ஒரு இடத்திலே குறிக்கிறார் சிவி வானமும் சமுத்திரமும் ஒன்று சேரும் எல்லையிலிருந்து எழும் அதிர்ச்சி அவன் ஆத்மாவை கவ்விக்கொண்டது என்று இன்னும் ஒரு இடத்தில் எழுதுகிறார் வெறும் நிலவியலின் எல்லைக்கோடுகளுக்கு அப்பால் குணரூபங்களின் மாறுபடும் எல்லைகளைப் பற்றியும் இந்த நாவல் பேசுகிறது காதலும் காமமும் தசை உணர்வும் ஆத்ம தியானமும் வெறியும் பழிவாங்கலும் வியப்பும் ஏமாற்றமும் உஷ்ணமான ஆசையும் சுகமான கனவும் கட்டுப்பாடுகளும் மீறலும் விதிகளும் ஒத்துசைவுகளும் என்று பல்வேறு உணர்வுகள் மோதும் களமாகவும் இந்த நாவல் கற்கொள்கிறது பாலுமை அல்லது செக்ஸுவாலிட்டி முக்கிய சரணாக இந்த நாவல் முழுவதும் இலையோடுகிறது காதல் காமம் கோபம் போன்ற பல்வேறு மன எழுச்சிகளின் வெவ்வேறு தேவைகளின் விருப்பங்களின் நிலைமாறும் வலயமாக புரட்டிப்போடும் உணர்வெழுச்சியின் வாய்க்காலாக பாலுமை தோற்றம் கொள்கிறது இன்பமும் வேதனையும் காதலும் கோபமும் இன்கனிவும் பகைமை மோதலும் கட்டற்ற கற்பனை காதலும் சூறையாடும் வெறித்தனமும் அந்நியோனியமும் அதிதீர சாகசமும் என்று இவை பல்வேறு கொள்கின்றன நன்றி